السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحميم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: لا حسد إلا في اثنتين، رجل آتاه الله مالا فسلطه على هلكته في الحق، ورجل آتاه الله اسمة فهو يهتدي بها ويعلمها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகமாக. கலாச்சங்கம் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிப்படைகளை கடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் சதா தாபியின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலமட்டுமாக ஆகிய யாருக்கு அல்லாஹ்வுடைய ஞானத்தை அறிவை கல்வியை தருகிறானோ தகது ஊட்டிய கைரன் கசீரா அவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் நன்மையை செய்துவிட்டான். அவர்களுக்கு மிக பெரும் அருள் புரிந்திருக்கிறார். ஓமா எத்தக்கரும் இல்லா உடல் அல்வா. ஆனால் இதை சில அறிவாளிகள் மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்தில் சொல்லி காட்டுவார். கல்வி அவ்வளவு முக்கியமானது, அவசியமானது. கல்வி இல்லாததினால் ஏற்படுகிற விளைவுகள், கல்வியில் பின்தங்கி இருந்ததினால் ஏற்படுகிற விளைவுகளை நாமும் நமது சமூகமும் அனுபவித்து வருகிறோம் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இறையருளால் கிறிஸ்துவனுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகி இறையருளால் அல்லாஹ்வுடைய கிருபையில் சமுதாயத்தை சார்ந்த பல குழந்தைகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தன்னுடைய வாழ்வில் அடித்த படித்தரத்துக்கு அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற நேரங்கள் 600க்கு 600 எடுத்த நந்தினி சத்குருப் எடுத்து அதிலே பாராட்டப்பட்டால், அதே சமயம் தேர்ட் குரூப் எடுத்திருந்த கடையநல்லூர் ஹிதாயத்துல் இஸ்லாம் உயர்நிலை பள்ளியினுடைய மாணவி சஃப்ரின் இமானா 590 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் முதலிடத்தை பெற்றார். வருடா வருடம் சத்குரூப் எடுக்கிறவங்கள ஸ்டேட் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. தேர்ட் குரூப் தான் சிரமம், கஷ்டம். படித்தவங்களுக்கு தெரியும், தேர்ட் குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் சஃப்ரின் இமானா கடைநல்லூரை சார்ந்த அரசு உதவி பெறுகிற இஸ்லாமிய பள்ளியில் படித்த ஒரு மாணவி ஸ்டேட் ஃபர்ஸ்டாக 590 மதிப்பெண்கள் பெற்று அந்த மாணவி தான் முதல் மதிப்பை பெற்றிருந்தார். மிக குறிப்பாக பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூன்றிலும் தன் சென்டம் எடுத்தது இந்த மாணவி. இந்த அளவுக்கு ஒரு உயர்வை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொன்னால், பரவலாக சமூகத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த
பல மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த தத்துவ மார்க்கில் முன்வந்திருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்துக்குரியது. இவர்களுடைய அடுத்த கட்ட நிலை கிறிஸ்துவம் முடித்த பிறகு இப்பதான் இவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்வில் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. இதில் தான் பலரும் தவறு செஞ்சிடும். பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த அடுத்த கட்டத்தை தீர்மானிப்பதில், அடுத்த கட்டம் என்ன செய்யணும் என்பதில் தான் மிக பின்தங்கி போய்விடுகிறோம், அல்லது உலகத்தினுடைய நடைமுறைக்கு கட்டுப்பட்டு விடுகிறோம். எல்லாரும் எந்த பக்கம் ஜாஸ்தியா போறாங்களோ அந்த பக்கம் நம்ம பிள்ளையை ஒன்றிலே சேர்த்துடணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதற்காக சமுதாயத்தை சார்ந்த நல்லுள்ளம் படைத்தவர்கள் பல இடங்களில் பலதரப்பட்ட வழிகாட்டு வகுப்புகளை நடத்துறாங்க. ரத்து முடிச்ச பிறகு உங்க பிள்ளை எதுல தேர்ச்சி பெற்று இருக்கிறார், எதுல போன பெஸ்ட், எதுல போன உதவிகள் கிடைக்கும் என்கிற அளவுக்கு அவர்கள் தனித்தனியாக அது சென்று சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதனுடைய எல்லா டாட்டாவும் எடுத்து கொண்டு வந்து பிரசன்ட் பண்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாருங்க. சென்ற வருடம் நம்முடைய பள்ளியில எக்லாஸ் அகாடமியோடு இணைந்து நம்முடைய பள்ளியில ஒரு நாள் ப்ரோக்ராமாக ஜிம்மால அனௌன்ஸ் பண்ணி பிளஸ் டூ முடிச்சவங்க, டென்த்ல பாஸ் பண்றவங்க அடுத்த கட்ட நிலை என்ன, பிளஸ் டூல இருக்கவங்க என்ன காலேஜ் அணுகலாம், எப்படி பண்ணணும்ன்றது ஒரு பெரிய சிரமத்தோடு ஏற்பாடோடு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வந்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கம்மி, வந்தவங்களும் கஷ்டப்பட்டாங்க, நமக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதை நம்ம முனைப்பு காட்டுறதில்லை. இதை விட்டுட்டு சில வழிகாட்டி மையங்கள் இருக்கு, அங்க பணம் கொடுத்தாதான் விஷயமே சொல்லுவான், ஆலோசனை சொல்றது காசு. நல்லா இருக்கேன்னு கேட்டா ஆமான்னு சொன்னா 500 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுத்தாதான் ஆமா நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். இப்படி சில இடங்கள் உண்டு, அந்த இடங்களை தேடி கண்டுபிடிச்சு போறான். என்னமோ பெருசா சொல்ற மாதிரியும், எதுமோ அதுல போனவங்கதான் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் பெருசா ரெக்க கட்டி பறக்க போற மாதிரியும் ஒரு சூழல்ல நாம மாத்திக்கிறோம். அதனால இது மாதிரியான வகுப்புகளை புறக்கணிப்பதனுடைய விளைவு எங்க கொண்டு போய் சேர்க்கணும், எதுல கொண்டு போய் சேர்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் எதுல போறாங்க என்ற விஷயமே இல்லை. எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு படிச்சு அவன் ஒரு ஜாபுக்கு போன பிறகு அப்புறம் வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த ஜாபுக்கு போயிட்டான், இதுல இதுவும் இருக்குதா, செய்யலாமா வேணாமா, ஐடி ஃபீல்டுக்கு போயாச்சு, போன பிறகு அங்க பேங்குடைய விஷயங்கள் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போடுறான், நம்ம ஊர்ல உள்ள பேங்க் இல்லையா, வெளிநாட்டு பேங்கா, அல்லது ஒரு பைஸ்டார் ஹோட்டலுக்கு போறான், ஒரு விஷயத்த சமையல் சம்பந்தப்பட்ட கலையை கத்துக்கிறான், நமக்குள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துடுறான், ஆனா அதை பண்ணிக்கை தான் சமைக்கணும்னு சொல்றான், செய்யலாமா வேணாமா, எப்படி யோசிக்கணும். நாம இதை தேர்ந்தெடுக்கிறோமே, இதை தேர்ந்தெடுத்தா இதனுடைய பலன் என்ன, இதை தேர்ந்தெடுத்தா நமக்கு என்ன ஜாப் கிடைக்கும், நாம இதை படிக்கிறோம், இதை படிச்சு முடிச்சா நமக்கு என்ன ஜாப், அதுதானே முக்கியம். படிக்கிறதே இதுக்கு சும்மா கல்வியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கிறோம், கண்டிப்பா இல்லை, படிப்பதே சம்பாதிக்கணுங்கிறதுதான், சம்பாதிப்பதற்கு தான் நாமளும் படிக்கணும் பிள்ளைங்க நினைக்கிறாங்க, நாம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம், நாமதான் எப்படி இருக்கோம் பிள்ளையாச்சும் நல்லா இருக்கட்டும், இதுதான் அதிகப்படியான பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, புள்ள நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் முதல்ல அந்த துறை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த படிப்பை படித்தா எந்த விதமான வேலை வாய்ப்புகள் அமையும், அந்த வேலை வாய்ப்புகள் அமையும் பட்சத்தில் அதுல அலால் இருக்குமா ஹராம் இருக்குமா, எப்ப சூழல்கள் இருக்கும், அலாலான சூழலை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் பிளஸ் டூ முடிச்சு காலேஜ்ல காலேஜ் வைக்கணும். ஆனா நாம செய்யற பெரிய தப்பு ஆரம்பத்துல அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டு படிச்சு முடிச்சு வேலைக்கு போன பிறகு அலாலாமா சரியா செய்யலாமா என்கிற நிலைக்கு போகும்போது மனசு கஷ்டமா இருக்கு. ஜாப் அமைஞ்சிச்சு, 50,000 ரூபாய் சம்பளமும் வாங்க போறோம், முதல் சம்பளம் இப்பதான் வாங்க போறோம், இப்ப வந்து கூடுமா கூடாதான்னு கேக்குறான், என்ன பதில் சொல்ல, கூடாது, வேலையை விட்டுட்டு ரிசைன்மெண்ட் வந்துரு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கான எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த வேலை வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், கஷ்டப்பட்டு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு, ஒரு வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்ச உடனே வந்து இப்படி கேட்கும் போது இது கூடாது இது தூக்கி போட்டு வந்துருன்னு எப்படி சொல்றது, சொல்லலன்னா என்ன பண்றது, செய்யி ஆறாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா, அதுவும் சொல்ல முடியாது. வேற வழி இல்லாம நீ இப்படி செஞ்சுக்கோ அப்படி செஞ்சுக்கோ எதையாவது ஒண்ணு அந்த பிள்ளைக்கு சாதகமாகவும் அதே சமயத்தில் மார்க்கத்திற்கு பாதகம் இல்லாத சூழலையும்
எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதே தவிர இது எல்லாமே ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்தில் நாம என்ன படிக்க போறோம் எது நமக்கு அவசியம் என்பதை பற்றி உண்டான தெளிவில்லாததுதான் காரணம். அதே போல நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி என்ன அப்படின்னா எது பெரிய காலேஜ் எது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அங்கதான் என் பிள்ளைய கொண்டு சேர்க்கணும், அங்கதான் நல்ல படிப்பு இருக்கும், அங்கதான் தரமான படிப்பு இருக்கும். இது சொல்லி 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 ஏறிடுச்சு சண்டையில. ஏறினதுனால நாம இது மாதிரி இடங்களையே தேடி அலைகிறோமே தவிர நல்ல படிப்பு பெறுகிற சாதாரண கல்லூரிகளை சர்வசாதாரணமா புறக்கணிச்சிடுவோம். பாருங்க சத்ரீமானம் ஒரு அரசு உதவி பெறுகிற இஸ்லாமிய பள்ளியில் படித்துக்கொள்ளலாம். வேற இன்னும் பெருசாலாம எந்தெந்த ஸ்கூலை எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல் நடத்தி வச்சுருக்கிறோமோ எங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை வருஷக்கணக்கில் விட்டு அஞ்சாம் கிளாஸ்லேயே கொண்டு விட்டுறாங்க ஸ்கூலோட, அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து அங்கேயே படிச்சு ஸ்கூலில் மே மாசமும் லீவ் விடுறது இல்ல, அங்கேயே இருந்து நாங்களே விளையாட வச்சுக்கிறோம், நாங்களே சுற்றுலா கூட்டு போறோம், எல்லாம் செஞ்சிடும். நீங்க என்ன செய்யணும், வருஷ வருஷம் பணத்தை மட்டும் கட்டிடுது, மாசம் மாசம் பணத்தை மட்டும் கட்டிடுது. அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களாம் எங்க போனாங்க, அவங்களுடைய படிப்பு என்னாச்சு, அவங்கெல்லாம் எங்கேயோ வந்திருக்கணுமே. 600க்கு 610 எடுத்துருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்ல, ஒரு புள்ள 100க்கு 138 எடுத்திருக்கு தமிழ்ல, அது மாதிரி அப்படியே வந்திருக்கு இல்லையே. அப்ப அது அல்ல யதார்த்தம், நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு படிக்கும். முதல்ல அதை புரியணும். நாம சில பிள்ளைகள் மேல என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அதீதமான அக்கறை அதீதமான நம்பிக்கை, பிள்ளைக்கு இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் அவனால படிக்க முடியும், இவ்வளவுதான் அவனால ஓத முடியும், இதுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. நமக்கு என்ன ஆசை அப்படின்னா இல்ல அப்படியே பெரிய பயங்கரமா இருக்காது அப்படின்னு ஆசை, தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசைக்கு தகுதி உள்ளவனா புள்ள இருக்கானா அதையும் பாக்கணும்ல. பிள்ளைக்கு அந்த தகுதி இருந்தா அந்த கெப்பாசிட்டி இருந்தா நம்ம செய்யறது சரி சரியான வழி கொண்டு போறோம்னு இருக்கும். கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பிள்ளைய போய் திணிச்சு நீ இப்படித்தான் படிக்கணும்னு கொண்டு போய் விட்டு கடைசியில் அந்த ரிசல்ட் வர்ற நேரத்துல மண்டையெல்லாம் குழம்பி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து போய் அவன் ஒரு கட்டத்துல என்ன தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. தற்கொலைகள் என்பது பிளஸ் டூனுடைய ரிசல்ட் வந்த பிறகு பிளஸ் டூ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள தற்கொலை, இப்ப கூட ஒரு பையன் தற்கொலை பண்ணியிருக்கான், மொத்த 5 பிள்ளைங்க இது வரைக்கும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க பிளஸ் டூனுடைய மார்க் வந்த பின்னாடி. இது ஏன் அப்படின்னா பெற்றோர்களுடைய தப்பு, பெற்றோர்களுடைய தப்பு. இவங்க என்னன்னா இயலாத முடியாத தன்னுடைய பிள்ளைய கம்பல்சரி நீ இப்படித்தான் போட்டு திணிக்கிறது. அப்படி திணிக்கும் போது அவன் வேற வழி இல்லாம ஐயோ இவ்வளவு செலவு பண்ணாரப்பா நம்ம இப்படி பண்ணா கஷ்டமா இருக்கா வேற என்ன வழி, அத்தாரு திரும்பி திட்டு வாங்க முடியாது அடி வாங்க முடியாது தற்கொலை பண்ணிடுறான். அந்த மோசமான வழிக்கு கொண்டு போறது யாருன்னா பெற்றவங்க. அப்ப அதனால இது மாதிரியான விஷயங்களையும் கவனம் செலுத்தணும். இமாம் காஃபிர் அஹ்மதுல்லாஹி இவர்கள் சொல்வார்கள் லா யத்லுபு ஹாதல் இல்ம மை யத்லுபுஹு பித்தமல்லுலி வ கினல்ல ஃபயஸ்லா. சோம்பேறியாக இருந்து கொண்டு சடைவாக இருந்து கொண்டு படிக்கல மாட்டேன் இவ்வளவுதான் படிப்பேன் இவ்வளவுதான் முடியும் இப்படி சோம்பேறியாக இருந்து கொண்டு பெருமைக்காக வேண்டியும் படித்தால் கேட்கிறது எதுக்கு என் புள்ள அந்த காலேஜில் படிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு அத்தா காசு அவ்வளவுதான். பிள்ளைக்கு அது படிக்கணும்னு ஆசையா, அவருக்கு கொஞ்சம் கூட அவர் நாச்சமே கிடையாது இஷ்டமே கிடையாது, ஏதோ கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு சேர்ந்துக்கிறாரு தவிர அத்தாவுக்கு என்ன பெருமைனா என் பையன் எங்க படிக்கிறா தெரியுமா அந்த காலேஜ்ல அந்த நாட்டுல அப்படி அப்படி சொல்லணும். இதுதான் அவருக்கு ஆசை. இந்த தற்பெருமைக்காக பெருமைக்காக வேண்டியும் கல்வியை ஒருவன் தேடி அதில் அவன் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் என்று நினைத்தால் அது முடியாது நடக்காது. மண் தலபகும் நத்தி எப்படி படிக்க முன்னேறலாம் இமாம் காஃபிர் அஹ்மதுல்லாஹி அவர்கள் சொல்கிறார். முதல்ல கல்விக்காக தன்னை இழக்கணும், கல்விக்காக தன்னை இழக்கணும் இல்லத்துள்ள அந்த கல்வியை விட நான் கீழ் மட்டமானவன், நான் படிக்கிற கல்வி என்னை விட உயர்ந்தது என்கிற எண்ணம் வேணும். அப்பதான் அதை படிக்கணும்ன்ற ஆசை வரும். கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் சிரமப்படுகிற கஷ்டப்படுகிற பிள்ளைகள் கஷ்டத்தோடு அந்த படிப்பை படிக்கணும். குடும்பத்தில் எண்ணி நான் இதை படிச்சு நல்ல இல்முக்காக சேவை செய்தேன் என்கிற எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணங்களோடு ஒருவன் படித்தால் அவன் ஜெயிக்க முடியும் பாஸ் ஆக முடியும் என்று சொல்லி காட்டுவார்கள். சஞ்சினி முதல் மதிப்பெண் பெற்ற பெண் 600க்கு 600 வாங்கினவர் என்ன வார்த்தையை சொல்றான், எங்க அப்பா என்னை இப்படித்தான் சொல்லி வளர்த்தார், என்னை இப்படித்தான் சொன்னார், என்ன படிப்பு மட்டும்தான் ஒரு சொத்து, நான் சேர்த்து வைக்கிறது ஒரு சொத்து கிடையாது,
உனக்கு ஓசத்து என்ன, நீ என்ன படிக்கிறியோ அதுதான் ஓசத்து. இப்படியேதான் சொல்லி 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 என்ன ஊக்கப்படுத்தினார். நான் அப்படித்தான் படித்தேன், இதுதான் நமக்கு நாளைக்கு என்று நினைச்சுதான் படித்தேன். அப்படித்தான் நம்மளை முழுவதுமாக கொடுத்தால்தான் இல்மு கொஞ்சமாக வரும். நாம் கசாரி ரஹமத்துல்லாஹி சொல்வார்கள், அல் இல்மு இன் அஸ்தைதஹு குல்லக அஸ்தாக பஹு. இல்மை பொறுத்தவரை, கல்வியை பொறுத்தவரை, நீ உன்னை முழுமையாக கல்விக்கு கொடுத்தால் கல்வி கொஞ்சமாவது தன்னை உனக்கு தரும். நாம எவ்வளவு இதெடுத்து பிரயாசத்தம் எடுத்து நாம படிக்கிறோமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உள்வாங்குகிறோமோ, கல்வி கொஞ்சமாவது கிடைக்கும் என்று நாம் ஹசாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வார். இதுதான் நம்முடைய வழிகாட்டல்கள். ஒரு கல்வியினுடைய வழிகாட்டல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டல்கள். எனவே பிரச்சனை முடிச்ச நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு நாம் உயர்கிற போது அதில் நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம், அது மார்க்கத்துக்கு உடன்பட்டதா, இந்த கால சூழலுக்கு தகுந்த படிப்பா, இவைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து நாம் நம்முடைய அடுத்த கட்ட சூழலை தயாரிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த ஆண்டு பிளஸ் டூல சுமார் 60,000 பேர் வெற்றியை நழுவிட்டிருக்கிறார்கள். 60,000 பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் மாணவ மாணவிகள். அதை இன்னும் குறிப்பாக லாங்குவேஜ் என்கிற மொழி பாடத்தில் தேர்ந்தெடுக்கிற மொழி லாங்குவேஜ், அதுல சந்தம் எடுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த தடவை தமிழ்ல 2 பேர் தான் சந்தம் எடுத்திருக்காங்க. அரபிக் லாங்குவேஜ் எடுத்து படித்தவங்கல யாருமே சந்தம் எடுக்கல. 99 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டேட்லயே, ஃபர்ஸ்ட் 99 தான். 99 ரொம்ப பேர் எடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா நம்முடைய பள்ளியில் நடைபெறுகிற எத்தீம் கானா படிச்சுட்டு இங்க ஓடக்கூடிய அதுல 2 பிள்ளைங்க பிளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு மாணவர் லாங்குவேஜ் அரபிக் எடுத்திருந்தார். அதுல அல்ஹம்துலில்லாஹ் 99 அல்லாஹ்வுக்கு. இதுல ரொம்ப குறைவானவர்கள் தான், அதுல அதிகமான மார்க் எடுத்து ஜெயித்தவங்க இந்த வருஷம் கம்மி. பிளஸ் டூல இப்போ அதிகமான மார்க் எடுத்து ஜெயிக்கிறவங்க இந்த வருஷம், எல்லாமே குறைந்த மார்க்கில் ஜெயித்தவங்க இந்த வருஷம் அதிகம். அதனால யார் வெற்றியை நழுவ விட்டார்களோ, யாருக்கு வெற்றி கிடைக்கலையோ, அவங்க துவழ்ந்து போவதோ, அல்லது அந்த பிள்ளைகளை சார்ந்த பெற்றோர்கள் அவங்கள்ட இப்படி ஆயிட்டு அவனை பாரு அப்படி இருக்கான், இவனை பாரு இப்படி இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் பிள்ளைய தனக்கு தானே அவங்கள மட்டம் தட்டுவதோ, இது எல்லாமே அவர்கள் தவறான முடிவு எடுப்பதற்கு காரணமாக ஆயிடும். ஒரு விஷயத்தை கவனமா எடுத்து பாருங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் மெடல் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும். யாரு யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ, யார் சண்டம் எடுத்தாங்களோ, யார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களோ, யார் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கினாங்களோ, இவங்களுக்கு எல்லாம் பாராட்டு கிடைக்கும், மெடல் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாரும் சமுதாயத்தை சார்ந்து யார் வேணாலும் இவங்களை பாராட்டுவாங்க, என்ன வேணாலும் தன்னாலான உதவிகளை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பிற்கால வாழ்க்கை எடுத்து பாருங்க, இவங்க எல்லாம் எங்க போறாங்க, பின்னாடி இவங்களுடைய நிலைய எடுத்து பாருங்க, யாரெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப காணவே காணும், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம லாஸ்ட் பார்டர்ல ஒருத்தன் ஜெயிச்சிருப்பா பாத்தீங்களா, அவன் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபரா இருப்பாரு. தொழிலதிபர்னா எப்படிப்பட்ட தொழிலதிபர்னா, இனி யார் படிச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்வு வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இவர் தான் அவார்டு கொடுப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டெல்லாம் வந்து அவார்டு எல்லாம் வாங்கினாங்கல்ல, அதெல்லாம் வீட்டுல வந்து தூங்குதே தவிர, அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கானா, ரொம்ப ரொம்ப கம்மி. மதரசாக்கள் சொல்லுவாங்க, நாங்க அனுபவிக்கவும் செஞ்சிருக்கோம், நம்ம கூட நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட ஓதுனவங்க, அந்த செட்டை அப்படியே கொஞ்சம் ஒரு தடவை திருப்பி பாருங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிலாம் நல்லா படிச்சு நல்லா இருந்தால அவெல்லாம் எங்க இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது துபாயில வேலை செஞ்சிருப்பா, எங்கேயாவது கஷ்டப்படுவோம் தரம அப்படித்தான் இருக்கு. ஆனா கஷ்டம் லாஸ்ட்ல பாசாகி ஒரு சின்ன கடையை வச்சு கடை மூலமா முன்னேறி இன்னைக்கு அவன் 4 கடை வச்சு அவன் மூலமாக பல ஸ்கூலுக்கு உதவி செஞ்சு யாரெல்லாம் இப்படி முன்னேறாங்களோ அவங்களுக்கு மெடல் குத்தி விடுகிற இடத்து செயலாளர் இருப்பான். அதனால இது வாழ்க்கை அல்ல, இந்த மார்க் இருக்குல்ல மார்க் வாழ்க்கை கிடையாது, இது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது. இதை விட்டுட்டு இதையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம நினைக்கணும். இந்தியாவுடைய ஜனாதிபதி சமீபத்தில் வரை அப்துல் கலாம் சாதாரணமா ஸ்கூல்ல படிச்சு எத்தனாவது ரேங்க் வந்தாரு, எந்த பேப்பர்ல அவருடைய போட்டோ வச்சு யாரெல்லாம் அவரை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தினாங்க, ஆனா எப்படி அவரால் ஜெயிக்க முடிஞ்சது, சாதாரணமாக ஏதோ ஒரு பாஸ் அப்படின்னு பாஸ் ஆகி
கடைசியவர்களுடைய முயற்சியினாலும் அவர் ஒழுக்கங்களினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக உருவாகி ஜனாதிபதியான பிறகு யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மெடல் குத்தி விட்டவர் யாரு? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தவர் இல்ல, உலகம் பாராட்டியவர் அல்ல, உலகத்தால் மாநிலத்தால் பாராட்டப்பட்டவர் அல்ல, ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெற்று இந்த ஸ்தானத்தை அடைய முடியுமா என்றால் முடிந்திருக்கிறது. இந்தியாவுடைய ஆங்கில அரசை நிறுவியவர் ராபர்ட் கிளைவ் படிச்சிருக்கீங்க. ராபர்ட் கிளைவ் ஒரு கட்டத்துல பயங்கரமான கடன் சுமை, அங்கங்க கடனை வாங்கி வாங்கி பயங்கரமான கடன் சுமை, கடன் சுமையில தற்கொலை பண்ணி செத்து போறதுன்னு முடிவெடுத்துறோம். முடிவெடுத்து துப்பாக்கி எடுத்து வச்சு ரெண்டு தடவை பில்டர் அழுத்துறான், அது சுடல, சரியா சுடல, பிரச்சனை. கோபத்துல தூக்கிட்டு வானத்தை பார்த்து சுத்தானா டபுள் சுத்திட்டான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுதான் இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு கடவுள் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன தாவ உடல, என்ன தாவ அனுமதிக்கல, கடவுள் என்கிட்ட நேர எதையோ எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு பிறகுதான் ராணுவத்துல போய் சேர்ந்தான். ராணுவ தளபதியாக ஆனா நாடுகளை அபகரித்து நாட்டின் அரசனாக மாறுகிற நிலை ராபர்ட் கிளைவுக்கு உருவாகியது. யாரவன்? கடன் சிலையால் சாபத்துணிந்தவர். இப்படி எவ்வளவோ விஷயங்களை நீங்க எடுத்து பார்க்கலாம். கேஎஸ்பி சிக்கன் ரொம்ப ஈஸியா பெற்று சொல்றவங்கள ஆசைப்பட்டு சாப்பிடறவங்கள, அதனுடைய உரிமையாளர் கர்னல் சாண்டர்ஸ், அவர்தான் கேஎஸ்பியினுடைய உரிமையாளர். 1109வது முயற்சியில் தான் இந்த மெத்தேட கண்டுபிடிக்கிறத வெற்றி பெற்றார் என்று சொல்கிறது. அதனால தோல்வி என்பது நமக்கு வெற்றி கிடைக்கல என்பது அவமானமோ கூலி குறுகவே குறுகி நிற்க வேண்டிய அவசியமோ அல்ல. சாதாரணமா சொல்லுவாங்க தோல்வி என்பதுதான் வெற்றியினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சமாவது ரோஷம் வரும், ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் ஓவரா விளையாட்டுல போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் மனக்கருத்து படிச்சிருந்தா நம்மளால முன்னேறி இருக்க முடியும்ன்றதெல்லாம் இப்பதான் தோணும், கொஞ்சம் கொஞ்சமா தோணும். அது வருகிற போது இந்த வார்த்தைகள் இந்த எண்ணங்கள் இருக்குல்ல, இதுதான் நம்முடைய வெற்றியுடைய முதல் படி. அதனால தோல்வி அடைந்தவர்கள் கவலைப்பட வேண்டிய அல்லது அந்த பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளை அப்படி ஆயிட்டாங்கிறதுனால அவனை திட்டுறது ஏசுறது அப்படி பேசுறது, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அடுத்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணி சார் லட்சம் சாதாரணமா செலவு செஞ்சுட்டு இருந்த அவன் பொண்ணெல்லாம் 600 வாங்கியிருக்கு, நான் உனக்கு இத்தனை லட்சம் செலவு செஞ்சேன், இந்த ஸ்கூல்ல ஒண்ணுமே சேர்த்தனே, ஒண்ணுமில்லாம போயிட்டியே, ஒன்னா போவ, நீலாம் விளங்குவியா, நீலாம் உருப்படாம தான் போவ, நீலாம் மாடு மேய்க்க, இப்படிலாம் சொல்லி பிள்ளைகளை டவுன் பண்ணும் போது அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்துல தன்னை இழந்து என்னென்னலாமோ அல்லாஹ் பாதுகாக்கணும் முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆட்படுகிறார்கள். அதுக்கு முதல் காரணமாக இருப்பவர்களும் பெற்றவங்கதான் நாம தான். அதனால பிளஸ் டூ முடித்து யாரெல்லாம் பார்த்தாகி நல்ல மதிப்பெண்கள் செலுத்துகிறார்களோ அவர்கள் அடுத்த கட்ட விஷயங்களுக்கு போகும்போது தயவு கூர்ந்து முன்கூட்டியே அந்த வல்லுநர்களை சந்தித்து எப்படி செய்யலாம் என்கிற விஷயத்தில் எவ்வளவோ அகாடமிகள் இன்னைக்கு இஸ்லாமிய அகாடமிகள் இஸ்லாமிய விஷயங்கள்ல வழிகாட்டு மையங்கள் ரெடியா இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். அவர்களை அணுகி சரியான மார்க்கத்திற்கும் இந்த உலகத்தில் நம் பிள்ளை ஜெயிப்பதற்கும் உண்டான சரியான வழிகாட்டுதல் எது, எதை படித்தா நம்ம புள்ள முன்னேறலாம் என்கிற சரியான வழிகாட்டுதலைக்குண்டான வாய்ப்புகளை பெற்றவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். எந்த பிள்ளைகள் சேர்ச்சியில் தவறினார்களோ அவர்களை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிற வழிகளை காட்டிக் கொடுங்கள். அவருக்கு என்ன இஷ்டமோ, அவன் எந்த விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறானோ ஈடுபாடு உள்ள விஷயத்தில் அவனை கவனம் செலுத்த செய்யுங்கள். அந்த கவனம் செலுத்துதல் நிச்சயமாக நல்ல பிள்ளையாக நல்ல மனிதனாக நம்மை பாதுகாக்கிற பிள்ளையாக நிச்சயம் நம்முடைய குழந்தைகள் உருவாவதற்கு அது காரணமாக அமையும். அடுத்து சென்சனுடைய ரிசல்ட்டும் முன்னோக்கி தயாராகவே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மார்க் ஒரு விஷயம் அல்ல, படிக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறது மார்க் தான் முக்கியம், நல்ல படிதா நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லணும். எப்ப எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றானோ கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வருவான்ல அப்பவே சொல்லிடணும், பரவாயில்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். முன்னாடியே சொன்னா படிக்க மாட்டான், முன்னாடியே படிக்கும் போது எக்ஸாம் எழுத போகும்போது அப்படிதான் சொல்லணும், எக்ஸாம் மார்க் தான் முக்கியம், நல்ல படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படியே சொல்லணும். கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்கல்ல அப்ப சொல்லிடணும், எழுதி முடிச்சியா முடிஞ்சது, இனி அல்லாவுக்கு வைப்போம், என்ன வருதோ வரட்டும், என்ன வந்தாலும் பரவாயில்ல அடுத்த கட்ட விஷயத்தை பாத்துக்கலாம். இங்க தைரியமான வார்த்தைகளை பிள்ளைகளை கொடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா பலகீனமான எண்ணம் உள்ள பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துட்டோம்,
நம்ம பிள்ளைகளை பலகீனமான என்ன மார்க்கத்தோட ஈடுபாடு இல்லாத பிள்ளைகளாக வளர்த்துட்டோம். அதனால உலகத்தை பார்த்து அவன் முடிவெடுக்கிறான். அந்த நிலை நம் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் பிள்ளைகளை இன்மையினுடைய கல்வியிலும் மறுமையினுடைய கல்வியிலும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த கல்வியை மார்க்கத்திற்கு சாதகமான கல்வியாக, மார்க்கத்துக்கு சாதகமாக மாற்றுகிற கல்வியாக நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சாதக முடிவானாக. வாக்குறுதாவா நான் எங்களில் இல்லாத ரொம்ப ஆனந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.